எல்லாம் நன்மைக்கே. என்னோட வாழ்க்கையில் என்னால் மறக்க முடியாத ஒரு வாக்கியம் அப்படின்னா இது தான், எல்லாம் நன்மைக்கே. என் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் வர்றதுக்கும் நான் என்னோட சிந்தனை மாறுறதுக்கும் அடிப்படையில் காரணமாக அமைஞ்சதும் இது தான். இதை நான் எப்போ முதல் முதலாக கேட்டேன் அப்படின்னா, ஸ்கூலில் படிக்கும்போது தமிழில் துணை பாடத்தில் ஒரு கதையாக வந்தது. அதாவது ஒரு அழகாக ஒரு கதை இருக்கும், அந்த கதையோட கருத்து வந்து எல்லாம் நன்மைக்கே. இப்போ நமக்கு ஒரு விஷயம் கஷ்டமாக தெரிஞ்சாலும் அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அதே இது ஏதோ ஒரு நன்மைக்காக தான் நடந்திருக்கும் அப்படிங்கிறதுக்கு நம்ம புரிஞ்சுக்குவோம் அப்படிங்கிறத அந்த கதையோட கருத்தாக இருந்தது. அப்போ அது வந்து என்ன மனசில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அது வரைக்கும் எந்த பிரச்சனை நடந்தாலும் ஏன் எனக்குன்னு இப்படி நடக்குதுன்னு வருத்தப்பட்டு இருந்தேன் தான் நான். அதுக்கப்புறம் அந்த கதை தான் எனக்கு ஞாபகத்தில் வரும். அப்போ எது நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கே. இந்த நேரத்தில் அது கஷ்டமாக தெரிஞ்சாலும் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து அதே இது எனக்கு ஏதோ ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ என்னோடய பார்வை வந்து அந்த 6வது படிக்கும்போது அந்த படித்த அந்த கதையை பார்த்த மாத்திரத்துலேருந்து என்னோடய பார்வை வேறு மாதிரி திரும்ப ஆரம்பித்தது. அப்போ அதுக்கப்புறம் எந்த பிரச்சனைகள் வந்தாலும், வாழ்க்கையில் எந்த கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் நான் என்ன பண்ணுவேன்னா, ஓகே இந்த கஷ்டமான சூழ்நிலை நிச்சயமாக நமக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுத்தரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருப்பேன். அப்படி பொறுமையாக இருக்கும்போது என்ன தெரிய ஆரம்பிச்சிச்சின்னா, அந்த என்ன விஷயம் நடந்தது, ஏன் நடந்ததுன்னு சொல்லிட்டு அதை பற்றி அலசி ஆராய முடிஞ்சது. அதுக்கப்புறம் நிச்சயமாக அதிலேருந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கும். கரெக்டாக அந்த அனுபவத்தை வந்து நான் எடுத்துக்க ஆரம்பித்தேன். அப்போ அந்த அனுபவம் வந்து எனக்கு அடுத்து அதே மாதிரி பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கு உதவியாக இருந்தது. அப்புறம் இதுவே எனக்கு ஒரு பழக்கமாச்சு. அப்போ எந்த ஒரு விஷயம் ஒரு பிரச்சனையை கொடுத்தாலும் அப்போ நான் பொறுமையாக இருப்பேன். அப்போ அந்த இதில் ஏதோ ஒரு பாடம் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடம் என்ன அப்படிங்கிறத நான் கற்றுக்குவேன். அதுக்கப்புறம் அந்த பாடத்தை நான் என் வாழ்க்கையில் யூஸ் பண்ணிக்கேன். இப்படியே தான் ஒவ்வொரு நாளும் என்னோடய வாழ்க்கை நடந்துகிட்டே வந்தது. அப்போ மற்றவங்கள்லாம் அதே விஷயத்துக்கு ஏன்டா எனக்குன்னு இப்படி நடந்ததுன்னு சொல்லி புலம்பிகிட்டே இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் எனக்கு வந்து முதல் முதல்ல இந்த காலேஜெல்லாம் படித்து முடிக்கும்போது அரியர் இருந்தனால நாங்கள் வந்து தனியாக நாங்களே சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் 2-3 பேர் சேர்ந்து வீட்லேயே அந்த ப்ராஜெக்ட்லாம் டெவலப் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்படி டெவலப் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு ஒருத்தங்க ஒரு ஸ்டாஃப் போட்டிருந்தோம், அவங்க தான் அந்த சாஃப்ட்வேர் டெவலப்பர். மற்றபடி அந்த மார்க்கெட்டிங் இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கலாங்கிறதான் எங்களோட ஆரம்ப திட்டமாக இருந்தது. ஸோ இந்த வேலையெல்லாம் போயிட்டுருந்தது. அப்போ இந்த குடும்பத்தில் எல்லாரும் பார்த்தப்ப அது எப்படி படித்து முடித்தோன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியும், யாருக்கு கீழேயாவது அடிமையாட்டம் கையை கட்டிட்டு நின்னால் மட்டும்தான் நல்லா வர முடியும், சுயமாலாம் நமக்கெல்லாம் பண்ண முடியாது வராது அப்படின்னு எல்லாரும் ஒரே விஷயத்த தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ ஏன் பண்ணக்கூடாது, ஏன் அந்த அனுபவம் நாங்கள் பண்ணதுக்கப்புறம் கற்றுக்கக்கூடாது அப்படின்னு திருப்பி பேசிகிட்ருப்போம். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இந்த இதை ரன் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அந்த ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஸ்டாஃபு இங்கே வேலை பார்க்க விருப்பம் இல்லை, வெளியில் கிளம்புறாங்க. அப்போ எங்களுக்கு அந்த டெவலப் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. அப்போ அதோட அந்த இதை நிப்பாட்டிட்டோம். என்னோட நண்பன் கூட பார்ட்னராக இருந்தான். இன்றைக்கு வரைக்கும் இந்த நாங்கள் பண்ண அந்த விஷயத்த நினச்சி, ஐயோ அதை ஞாபகப்படுத்தாத எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடும், நான் மனசு சோர்ந்துருவேன்னுவேன். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் நான் வந்து என்ன காரணத்தினால எனக்கு வந்து இப்படி ஒரு பிரச்சனை வந்ததுங்கிறத அனலைஸ் பண்ண ஆரம்பித்தேன். அப்போந்தான் நான் பார்க்கும்போது தெரிஞ்சது, ஒரு ஒர்க் பண்ணுறவங்கள முழுக்க முழுக்க நம்ம டிபெண்ட் பண்ணி இருந்தது தான் அப்படின்னு. அதுக்கப்புறம் சில பல வருடங்கள் வேறு கம்பெனியில் அடிமை வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்திருக்கோம். அப்புறம் திருப்பி பழையபடி இந்த ப்ரௌசிங் சென்டர்னு ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு விஷயத்தில் தெளிவாக இருந்தேன், எப்போ வேலையில் இருக்கவங்க போகிறேன்னு சொன்னாலும் அதை பற்றி நம்ம அது நம்மளை பாதிக்காத அளவுக்கு நம்ம ஆல்டர்னேட் ரெடி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் நான் வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ வரைக்கும் ஒரு 6 வருஷம் முடிஞ்சிருச்சு. 6 வருஷம் முடிஞ்சாலும் இன்றைக்கு வரைக்கும் எத்தனையோ ஒரு 15-20 பேர் வேலையை விட்டு போயிருப்பாங்க. ஆனாலும் எனக்கு அதை அந்த விஷயம் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தினதில்லை. ஏன்னா அந்த அனுபவம், அப்போ என்ன பண்ணணும் எப்படி வரணும்னு சொல்லிட்டு நான் முதல்ல ப்ரிப்பேர்டாக இருந்தேன். அப்போ எல்லாருக்குமே வாழ்க்கையில் சில சிக்கல்கள் வரும், அந்த சிக்கல்களில் எப்படி கடக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அதை கடந்து வந்துடலாம். நம்ம வந்து என்ன நினைக்கிறோன்னா, வாழ்க்கையில் பிரச்சனையே வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம். உண்மையில் பிரச்சனை அப்படிங்கிறது நம்மளோட நிழல் போல.
அந்த நிழல் எப்போ நம்மளை பின்தொடராமல் இருக்கும் அப்படின்னா, நம்ம இருட்டுக்குள்ளே இருந்தாலோ அல்லது நம்மளே இல்லாமல் இருந்தாலோ இல்லாமல் போனால் மட்டும்தான் நிழல் நம்மளை தொடர்றத நிப்பாட்டும். ஆனால் நாம் எதிர்பார்க்கறது என்னென்னா, நிழலை பிரிஞ்சுட்டு நம்மளால் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால், நம்ம இருக்கணும்னு ஆசைப்படுறது வெளிச்சத்தில், எந்த ஒரு வெளிச்சத்தில் இருந்தாலும் நமக்கு ஒரு நிழல் அப்படின்னு ஒன்று வரும். இதை ஏற்றுக்கிறதுல தான் அந்த யதார்த்தம் இருக்குது. ஸோ வந்து என்னென்னா, நம்ம சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் தோண்டு போயிடும், ஏன் எனக்குன்னு பிரச்சனை வருதுன்னு வருத்தப்பட்டுருக்கோம். அதுக்கு பதிலாக அந்த பிரச்சனையை தைரியமாக ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னா, நிச்சயமாக அந்த பிரச்சனையை நம்ம பொறுமையாக இருந்து பார்க்கும்போது அதுக்கான காரணத்தையும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும், அதுக்கான தீர்வையும் நம்மளால் கொடுக்க முடியும். ஆனால் நாம் வந்து என்ன பண்ணுறோம், பிரச்சனையை கண்டு பயந்துகிட்டே இருக்கோம், பிரச்சனையிலேருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிட மாட்டோமா, ஸ்கிப் பண்ணிட மாட்டோமான்னு பார்த்துட்ருக்கோம். அதனால தான் நம்ம பிரச்சனை வந்து காலத்துக்கும் தொடர்ந்துகிட்டே இருக்குது. ஸோ எப்பயுமே வந்து பிரச்சனையை நேருக்கு நேராக ஃபேஸ் பண்ணுங்கள், பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறதுக்கு பயப்படாதீங்க. ஆனால் நீங்கள் பொறுமையோடு நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னா, நிச்சயமாக எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்குங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சிடும். என் வாழ்க்கையில் பல விதமான பிரச்சனைகள் அப்படி தான் நான் தீர்வு கண்டிருக்கேன். ஸோ நிச்சயமாக இது ஒவ்வொருத்தங்களுக்கும் அவங்க வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து அவங்க பயப்படாமல் அதை அவங்க எதிர்நோக்குனாங்க அப்படின்னா, அதை நேருக்கு நேர் ஃபேஸ் பண்ணாங்க, ஆனால் எதிர்மறை எண்ணங்கள் இல்லாமல் பாசிட்டிவாக, நிச்சயமாக எல்லா ஒரு காரணத்துக்காக தான் வந்திருக்கு, இந்த பிரச்சனையை நான் கடந்து வருவேன்னு அவங்க சிந்திச்சிட்டாலே அந்த பிரச்சனையை அவங்களால முழுமையாக புரிஞ்சுக்க முடியும், அதில் கடந்து வந்துக்க முடியும். என் வாழ்க்கையில் பல விதமான பிரச்சனைகளை அப்படி நான் கடந்து வந்தனால தான் இது தெரியாமல் தான் பல பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அடுத்தவங்களுக்கும் என்னால் முடிஞ்ச கவுன்சிலிங் எது ரூபங்களில் ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இன்றைக்கி எத்தனையோ பேருக்கு என்னால் கான்ஃபிடன்ஸ் கொடுக்க முடிஞ்சது, அதே மாதிரி அவங்களும் வெளியில் வந்திருக்காங்க. ஸோ எப்பயுமே இதை ஒரு விஷயத்த உங்கள் வாழ்க்கையிலையும் யூட்டிலைஸ் பண்ணுங்கள், இது ரொம்ப உதவியாக இருக்கும்னு நம்புகிறேன். எல்லாம் நன்மைக்கு, நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்.